அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக அடுத்து வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து ஆன்லைன் மோடில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய பேருக்கு சார் என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது, அப்படி இருந்தும் கூட என்னால் பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து படிக்க முடியலை, படிக்க தோணலை, அது வந்து ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. சேம் டைம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்காக வந்து பிஇ படிச்சுட்டு பிஎடுமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஒரு பெஸ்ட் டீச்சராக ஆகணும், பர்ஃபெக்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்லை வந்து நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ஸ்கில்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பில் நான் வந்து சொல்ல போகிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நிறைய பேர் வந்து எம்எஸ்சி பிஎடு படிச்சிருப்போம், எம்ஏ பிஎடு படிச்சிருப்போம், ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பிஎடு படித்தோம், ஏன் எம்எஸ்சி படித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜே இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாமும் அட்டன் பண்ணுறது கிடையாது, டெட் எக்ஸாமும் அட்டன் பண்ணுறது கிடையாது, சும்மா படித்தோம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டைமை வேஸ்ட் பண்ணி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஃபேக்ட். அப்போ ஒரு 5 ஸ்கில் இருக்குது, அந்த 5 ஸ்கில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் வந்து இப்போ நார்மலாக வந்து ஆர்ட்ஸு சயின்ஸு, இப்போ எம்ஏ பிஎடு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸு, அதே இது சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எம்எஸ்சி இது எல்லாமே வந்து சயின்ஸில் வந்து வந்துடும். இது போக பிஇ பிஎடு, எம்இ பிஎடு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிஃபிகேஷனில் வந்து வந்துடுவாங்க. பொறியியல் துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இவங்க வந்துடுவாங்க. அப்போ நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நம்ம எம்எஸ்சி பிஎடோ, எம்காம் பிஎடோ, எம்ஏ பிஎடோ, பிஇ பிஎடோ, எம்இ பிஎடோ வந்து படித்து முடிச்சுட்டு நம்ம பிஎடுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாமுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து நம்மக்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஏதாவது ஒரு பிஜி டிகிரி முடித்து நம்மக்கிட்ட பிஎடு வந்து கம்பல்சரி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டீச்சர்ஸ் சைட்லேருந்து என்னெல்லாம் ரெக்யூர்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வந்து டெட் எக்ஸாம் இருக்குது, இப்போ டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு அதை பொறுத்த மட்டும் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது, எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் கூட போஸ்டிங் போடல, அதெல்லாம் வந்து தூரத்துக்கு வச்சுருவோம். ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேவா, அவ்வளோதான். ஆனால் எம்எஸ்சி பிஎடு படிச்சுட்டு, எம்ஏ பிஎடு படிச்சுட்டு, எம்காம் பிஎடு படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வந்து ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ தமிழ் மேஜர் எம்ஏ பிஎடு என்கிட்ட வந்து தமிழ் மேஜர் இருக்குது அப்படின்னா நம்ம டீச்சருக்கு வந்து தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் பிஎடு படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வேலை போடலை, அதே மாதிரி பிஜிடிஆர் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்பல்சரி வந்து வேலைக்கு போட்டுருவாங்க அப்படின்னா ஷோராக வந்து போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 அதுலேருந்து இப்போ 2023 வரைக்குமே வந்து கரண்டில் என்னென்ன பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து நடந்திருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டு பணியில் வந்து இருக்காங்க. ஒரு சில ரீசனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ்க்கு மட்டும் வந்து போஸ்டிங் கொடுக்கல, அதுவுமே வந்து கேஸ் வந்து போய்கிட்டிருக்கு. அப்போ குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்கில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வரணும். எல்லாருமே வந்து எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு படித்தாலும் கூட யாருக்கு நான் வந்து கவர்மெண்ட் சைடில் ஒரு டீச்சிங் ஃபீல்டில் வந்து நான் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீச்சர் அந்த வேலை வந்து தகுதியானது. சும்மா நானும் 10 இல்லை 11 வந்து படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா டெட் எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது, ஒரு டீச்சர் அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமும் வந்து கிளியர் பண்ண முடியாது. அப்போ இதில் எது இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா இப்போ தமிழ் மேஜர், இங்கிலீஷு, மேக்ஸு, என்ன நிறைய மேஜர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 17 மேஜர் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ், இங்கிலீஷு, பாட்னி, ஸ்வாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், நியூட்ரிஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்கல் டைரக்டர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17 மேஜர் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் என்ன மேஜரோ உங்களுடைய மேஜரில் வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டோடு படிச்சிங்க அதை தான் வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போது நம்மளுடைய மேஜரில் வந்து நம்ம நல்லா நாலேஜபுளாக இருந்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், அதுதான் வந்து ஃபேக்ட். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து
ஜஸ்ட்டு படித்தோம் பாஸ் பண்ணணும், பிஎட் படித்தாச்சு, வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுமே பாஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல், நம்முடைய மேஜர் நாலேஜ் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அதிகரிக்கும். அதே மாதிரி சேம் டைம் நமக்கான வேலை வாய்ப்புமே வந்து உறுதிப்படுத்தப்படுது. தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டடி மேஜர் நாலேஜ் டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம மேஜரில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம வளர்த்துக்கிறணும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூஜி பிஜி படிக்கிறதோடு சரி, அதுக்கப்புறமா வந்து அடுத்த எக்ஸாம் வரும்போது தான் வந்து குக்கு தூக்கி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ தமிழ் மேஜர் இருக்குது, தமிழ் மேஜர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து எழுதுகிறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஒரு விருதுகள் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மேஜரில் உங்களுக்கே தெரியும், இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி மேஜருக்கெலாம் வந்து நிறைய அப்டேட் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து இருக்குது. அப்போ அது எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய மேஜரில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா நாலேஜ்ஃபுல்லாக இருந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம மேஜர் அப்டேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பற்றின மேஜர் நாலேஜ் வந்து நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் டைம் கால்புரம் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்கும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன மேஜரோ அந்த மேஜரில் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கா, இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு கெமிஸ்ட்ரி இருக்குது, பிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நோபல் பிரைஸ் வந்து யாரெல்லாம் பெற்றிருக்காங்க, எதுக்காக வந்து பெற்றிருக்காங்க, இப்போ பாட்னி சுவாலஜி இருக்கா அப்படின்னா ஏதாவது புதிய தாவரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஏதாவது சுவாலஜில் வந்து புதிய விலங்கினங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா, அழிந்து வரக்கூடிய விலங்கினங்கள் என்ன, அழிந்து வரக்கூடிய தாவர இனங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நல்லா ப்ரெசன்டேஷன் மைண்டோட வந்து படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேஜர் அப்டேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே நம்ம வந்து ரொட்டீன் பண்ணணும். இப்போ ஒரு நாள் படிக்கிறது, அடுத்து ஒரு 1 மந்த் வந்து படிக்காமல் விட்டுறது, அடுத்து நமக்கு வந்து எப்போவாவது தோணும் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்க மாதிரி தோணும், அப்போ மட்டும் பார்க்கறது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்ம வந்து படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பெட்டர் சான்ஸாக வந்து இருக்கும். அதாவது இப்போ நியூஸ் பேப்பரை வந்து நீங்கள் வாங்கி படிக்கிங்க, ஒரு நாள் படிக்கிங்க, அதே இது அந்த நியூஸ் பேப்பரை வந்து ஒரு 1 வீக்கு, 2 வீக்ஸு, 3 வீக்ஸ் அப்படி கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் அடுத்த மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்காமல் எதுவுமே வந்து உங்களுக்கு வேலை ஓடாது, ஏன்னா இது வந்து ஹேபிட். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து டெய்லியுமே வந்து காப்பி குடிக்காரு, குடிச்சிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அவருக்கு வந்து காப்பி ஒரு நாள் வந்து கிடைக்கல, அவருக்கு மைண்டு வந்து எனக்கு காப்பி குடிச்சா தான் வேலை பண்ணணும், எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஹேபிட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து 28 டேஸ் வந்து நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 29 அன்னைய டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து அதுக்கான ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு நாள் படிக்கிறது, ஒரு வாரம் படிக்காமல் இருக்கிறது, ஒரு மாதம் கழித்து படிக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் டெய்லியுமே வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்பில் வந்து நம்மளுடைய மேஜர் நாலேஜை வந்து வளர்த்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறையா பேர் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்டேயுமே, சார் நான் வந்து 1 வீக்கு நல்லா படித்தேன், ஆனால் அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து படிக்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, நான் வந்து என்ன பண்ணட்டும், அதே மாதிரி ஃபேமிலி சைடுமே வந்து நிறையா கமிட்மெண்ட் இருக்குது, நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது, அதை எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து படிக்கேன், ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், நான் வந்து வேலையை விட்டுட்டு நான் வந்து படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து தள்ளி வச்சு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேலையை விட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்சியல் லெவலில் வந்து நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். என்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் அப்படி தான் சொல்லுவேன், உங்களால் இப்போ வேலையை விட்டு நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மந்தில் வந்து ஃபினான்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வேலையை விட்டுட்டு படிக்கும்போது நீங்கள் வேலையில் இருக்கும்போதே படித்து பாருங்கள். ஏன்னா ஒருத்தர் வந்து வேலையில் இருக்கும்போதே வந்து தனக்கு தேவையானதை வந்து படிக்கார் அப்படின்னா அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையை விட்ட அப்புறமும் படிப்பார். அப்போ இங்கே வேலையை விட்டதுக்கு முன்னக்கூட்டியே வந்து நான் வேலையை விட்டு படிக்க போகிறேன் அப்படின்னா இங்கே வேலையை விட்டதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா படிக்க போகிறது கிடையாது. அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேலையில் இருக்கும்போதும் தனக்கு என்ன வேணுமோ அதை வந்து யார் ஒரு நபர் வந்து படிக்கிறோ அந்த நபர் தான் வந்து வேலையை விட்டதுக்கப்புறமாவும் வந்து தேடுதல் பணியை வந்து தொடங்குவார், அதே மாதிரி படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுதான் வந்து நானும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்டு ஸ்ட்ரகிள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம்
தள்ளி வச்சு பார்த்துட்டு நமக்கு என்ன வேணும், நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதை வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஈஸியாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து டீச்சராக வந்து பணியில் அமரலாம். அதாவது ஆசிரியர் பணியை அறப்பணி, அதை நீ அர்ப்பணி, அந்த இதுக்கு விலங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து தகுதியை வந்து வளர்த்துக்கணும். அதே மாதிரி என்கிட்ட எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபிகேஷன், எம்ஏ பிஎட் குவாலிஃபிகேஷன், எம்காம் பிஎட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா தாராளமாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, அதுதான் வந்து தகுதியானது. அதை விட்டுட்டு நான் வந்து டிஎன்பிசி போகிறேன், எஸ்எஸ்சி போகிறேன், பேங்க் எக்ஸாம் சைடு போகிறேன், அது வந்து உங்களோட சாய்ஸ். ஆனால் பிஎட் வந்து நம்ம எதுக்கு படித்தோம், நீங்கள் வந்து டிஎன்பிசி படிக்கணும், எஸ்எஸ்சி படிக்கணும், பேங்க் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஎட் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணியிருக்கலாம். ஆனால் பிஎட் படிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து டீச்சருக்கான ஒரு தகுதி உடையவர், அப்போ அந்த ஸ்கில்லை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அஞ்சு ஸ்கில்லு. மறுபடியும் ரிமெம்பர் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், செகண்ட் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டு, தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மேஜர் நாலேஜ், ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் டே டு டே லைஃப்பில் ரெகுலராக வந்து இருக்கணும், ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ அண்ட் டவுன், எனக்கு வந்து படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பப்போ வந்து டவுன் ஆகும், அந்த டைமில் நம்ம பூஸ்ட் கொடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து போஸ்டிங் தான், ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒன் இயர், ஒரு சிக்ஸ் மந்த்து, டூ இயரில் கூட வந்து பார்த்திங்கன்னா நியர்பை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அங்கேயே கூட நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக இப்போ இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸஸ், டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே இருக்குது. அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலும் கேட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய யாழ் டீச்சர்ஸ், பிஎட் ஸ்டூடெண்ட்டு, எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்படுத்தும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.